நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினைந்து இராணுவ வீரர்கள் மற்றும் அந்த குழுவின் மேஜரும் இமாலயாவில் மூன்று மாத காலம் பணிபுரிய சென்று கொண்டிருந்தார்கள் மிகவும் குளிர்ந்த சீதோஷ்ண நிலையும் இடை இடையே பனிமழையும் அவர்கள் மலையேறுவதை மிகவும் கடினப்படுத்தியது இந்த நேரத்தில் யாராவது ஒரு கப் தேநீர் கொடுத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அந்த மேஜர் மனமும் உடலும் ஆசைப்பட்டது ஆனால் அது ஒரு வெற்று ஆசை என அறிந்ததும் அதை பொருட்படுத்தாமல் ஒரு மணி நேரம் நடக்க வழியில் ஒரு மிகப்பெரிய சிறிய டீக்கடை ஒன்றை கண்டார்கள் அது ஒரு தேநீர் கடை போலவே இருந்தது ஆனால் அந்த கடை பூட்டப்பட்டிருந்தது அதிர்ஷ்டம் இல்லை தேநீரும் இல்லை ஆனாலும் நாம் சில நிமிடம் ஓய்வெடுக்கலாம் நாமும் மூன்று மணி நேரம் நடந்து தானே வந்திருக்கிறோம் என்றார் மேஜர் அதில் ஒரு இராணுவ வீரர் சொன்னார் சார் இது ஒரு தேநீர் கடைதான் உள்ளே தேநீர் தயாரிக்க எல்லாம் இருக்கக்கூடும் நாம் பூட்டை உடைக்கலாமே சார் என்றார் இது ஒரு தர்ம சங்கடமான நிலை மேஜருக்கு தன்னுடைய தளர்ந்த வீரர்களுக்கு தேநீர் கொடுக்க பூட்டை உடைப்பதா அல்லது இப்படிப்பட்ட ஒரு தகாத காரியத்தை செய்யாமல் இருப்பதா என்று குழம்பினார் சிறிது நேரம் கழித்து அவர் மனதை விட அவரின் அறிவு ஜெயித்தது வீரர்களிடம் பூட்டை உடைக்கச் சொன்னார் அவர்களின் அதிர்ஷ்டம் உள்ளே தேநீர் தயாரிக்க அனைத்து பொருட்களும் இருக்க பிஸ்கட் பாக்கெட்டுகளும் இருந்தது அனைவரும் தேநீர் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகளை நன்றாக உண்டு புறப்பட தயாராகினார்கள் நாம் இந்த கடையின் பூட்டை உடைத்து தேநீர் மற்றும் பிஸ்கட் உண்டோம் நாம் ஒரு மோசமான திருடர்கள் அல்ல இது ஒரு சூழல் நாம் இந்த தேசத்தை காக்கும் தேசத்தாயின் பிள்ளைகள் இப்படிப்பட்ட நினைவு அவரை வந்து இடிக்க அவர் ஆயிரம் ரூபாயை தன் பர்சிலிருந்து எடுத்து அங்கிருந்த சர்க்கரை டப்பாய்க்கு கீழே வைத்துவிட்டு கதவை மூடிவிட்டு தன் குற்ற உணர்ச்சி துறந்து புறப்பட்டார் அடுத்த மூன்று மாத காலத்தில் அவரின் தலைமையில் வீரர்கள் தீவிர கிளர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய அந்த இடத்தில் பணியாற்றிட அடுத்த குழு வந்து அவர்களை விடுவித்தது அதே வழியில் அவர்கள் திரும்ப நடந்து வந்து கொண்டே இருந்தனர் அதே தேநீர் கடையை பார்த்தனர் ஆனால் இப்பொழுது அந்த கடை திறந்திருந்தது அதன் முதலாளியும் இருந்தார் ஒரு வயதான அந்த கடை முதலாளி திடீரென்று தனக்கு கிடைத்த அந்த பதினாறு விருந்தாளிகளையும் வரவேற்று அமரச் சொன்னார் வாங்க வாங்க உட்காருங்க எல்லாரும் டீ சாப்பிடுங்க என்றார் எல்லோரும் தேநீர் பிஸ்கட்டும் உண்டுகளித்தனர் அந்த வயதானவரிடம் இப்படி ஒரு அத்வான இடத்தில் தேநீர் விற்பது பற்றியும் அவரின் வாழ்க்கை சூழல் பற்றியும் பேசினார் அவரிடம் பல அனுபவ கதைகள் இருந்தது மிகவும் நிறைந்த நெஞ்சுடன் கடவுள் பக்தியும் இருந்தது ஒரு வீரர் அந்த முதலாளியிடம் கேட்டார் தாத்தா கடவுள் இருக்கிறார் என்பது உண்மையெனில் அவர் எதுக்கு உங்களை இப்படி இங்கே இவ்வளவு வறுமையுடன் வைத்திருக்க வேண்டும் என்று அப்படி சொல்லாதீங்க தம்பி கடவுள் நிச்சயம் இருக்கிறார் அதுக்கு என்கிட்ட சான்றே இருக்கிறது மூன்று மாதத்திற்கு முன்பு சில தீவிரவாதிகளால் எனது மகன் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டான் நான் எனது கடையை மூடிவிட்டு எனது மகனை மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றிருந்தேன் அவர்கள் எழுதி கொட்ட எழுதி கொடுத்த சீட்டில் இருந்த மருந்து கூட வாங்க என்னிடம் பணம் இல்லை தீவிரவாதிகளுக்கு பயந்து யாருக்கும் யாரும் எனக்கு கடனும் கொடுக்கவில்லை என் கடவுள் நம்பிக்கை ஈற்று போய்விட்டது கடவுளிடம் கதறி அழுதேன் ஐயா கணவான்களே கடவுள் அன்று என்னுடைய கடைக்குள் வந்திருக்கிறார் நான் அழுது ஆற்றிக்கொண்டு என் கடையை வந்தடைந்த பொழுது என் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது நான் முழுதும் போய்விட்டது என்று நினைத்து கண் கலங்கி பயந்து உடைக்கப்பட்ட பூட்டை விலக்கி உள்ளே சென்று பார்த்தேன் அங்கே சர்க்கரை டப்பாவிக்கு கீழே ஆயிரம் ரூபாய் பணம் இருந்தது உங்களுக்கு என்னால் அந்த ஆயிரம் ரூபாயின் மதிப்பை வார்த்தைகளால் சொல்ல முடியாது கடவுள் இருக்கிறார் என்றும் இருக்கிறார் இதைவிட நான் என்ன சொல்ல என்று முடித்தார் அவர் அவர் கண்களில் அதற்கான நம்பிக்கை மிளிர்ந்தது அந்த பதினைந்து ஜோடி கண்களும் அந்த மேஜரின் ஒரு ஜோடி கண்களை இப்பொழுது துடிப்புடன் பார்த்தன அந்த ஒரு ஜோடி கண் எதையும் சொல்லாதீர்கள் என்பதை ஒரு அதிகார ஆணையாக பிறப்பித்ததை அவர்கள் உணர்ந்தார்கள் அந்த மேஜர் எழுந்து எல்லாவற்றிற்கும் பணம் கொடுத்தார் அந்த முதியவரை தழுவிக்கொண்டு ஆம் தாத்தா எனக்கும் தெரியும் கடவுள் இருக்கிறார் தாத்தா உங்கள் தேநீர் மிக அபாரம் இதை அவர் சொல்லும் பொழுது அவர் கண்களில் ஓரம் படிந்த ஈரத்தை மீதி பதினைந்து ஜோடி கண்களும் பார்க்க தவறில்லை யாரும் யாருக்கும் கடவுள் ஆகலாம் இது ஒரு ராணுவ வீரரால் சொல்லப்பட்ட உண்மை கதை மார்க்கம் கூப்வாரா செக்டார் காஷ்மீர் பகுதி இந்த பகுதியில் இது உண்மையாகவே நடந்த சம்பவம் இது அழுவதை விட அதிகமாக சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பெறுவதை விட அதிகமாக கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் வெறுப்பதை விட அதிகமாக நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையிலுமே இது வேறு லெவலில் இருக்குது இந்த ஸ்டோரியை படிக்கும்போது எனக்கு கூட உண்மையிலுமே கடவுள் மனித ரூபத்தில் இன்னமும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாரு அப்படின்றத உணர்த்துது ஸோ இந்த ராணுவ வீரர்கள் அந்த காட்டு வழியில் போகும்போது அந்த தாத்தாவுக்கு பதினைந்து வீரர்களும் அந்த மேஜரும் வந்து பார்த்திங்கன்னா கடவுளாக தெரிஞ்சுருக்காங்க ஏன்னா அவங்க அந்த நேரத்துக்கு இந்த தாத்தா வந்து டீ கடையை வச்சுருக்காரு பார்த்திங்களா அவங்க தேநீர் வந்து பரு பூட்டை உடச்சி குடிச்சிருக்காங்க ஸோ இப்போ அந்த இராணுவ வீரர்களுக்கு அந்த தாத்தா கடவுளாக தெரிஞ்சிருக்கார் ஏன்னா இவங்களோட பசி ஆத்துறதுக்கு அந்த டைமில் அந்த தாத்தாவோட டீ கடை தேவைப்பட்டிருக்கு அதே சமயம் இந்த பதினைஞ்சு வீரர்களும் அந்த மேஜரும் கொடுத்த அந்த ஆயிரம் ரூபாய் இந்த தாத்தாவுக்கு பெரிய உதவியாக தெரிஞ்சிருக்குது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கடவுளாக தெரிஞ்சிரு இருக்காங்க ஆக மொத்தம் கடவுள் மனித ரூபத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் அப்படின்றத தெல்ல தெளிவாக ஒரு சூப்பரான அருமையான குட்டி கதையால் வந்து நிரூபிச்சிருக்காங்க இந்த வீடியோ உண்மையிலுமே வேற லெவலில் இருக்குது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடைசியில் நான் ஒரு பேர் கூட வந்து சொல்லியிருப்பேன் இது காஷ்மீரில் செக்டார் பகுதியில் வந்து நடந்துச்சு இந்த ராணுவ வீரர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கம் கூப்பாரா அப்படின்றவர் இது உண்மையிலுமே நடந்த சம்பவம் அப்படின்னும் சொல்லி தன்னுடைய முகநூல் பதிவுலேயும் பதிவிட்ருக்காரு வேறே லெவலில் நீங்களும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பதினைந்து இராணுவ வீரர்கள் மற்றும் அந்த குழுவின் மேஜரும் இமாலயாவில் மூன்று மாத காலம் பணிபுரிய சென்று கொண்டிருந்தார்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்